டீச்சர் இந்த புக்கெல்லாம் நமக்கு தேவையில்லை டீச்சர், நம்ம வேற பாடம் படிப்போமா? இத்தனை நாள் நீங்க எனக்கு கத்து தந்தீங்க, இப்ப நான் உங்களுக்கு கத்து தரேன். டேய் பூபதி சொல்லுங்க டீச்சர். ராக்கி எங்கடா ஸ்கூல் திறந்ததுல இருந்து வரவே மாட்டான். அவனா? அவனை பத்தி என்கிட்ட பேசாதீங்க டீச்சர். அவன் பேரு சொல்லவே எனக்கு அருவருப்பா இருக்கு டீச்சர். அவன் ரொம்ப ரொம்ப மோசமானவன் டீச்சர். அவனை பத்தி யோசிக்க கூட செய்யாதீங்க. அவனை ஊர் மக்கள்லாம் அடிச்சு ஒரு சங்கிலியில கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவனை பத்தி நான் பேச மாட்டேன் டீச்சர், என்ன விட்டுருங்க. இளவரசி இளவரசின்னு ஒரு அக்கா இருக்கும் டீச்சர். அந்த அக்காவை நீங்க கூட பாத்துருப்பீங்க டீச்சர். எங்களுக்கு டியூஷன்ல சொல்லி கொடுக்கற அக்கா. ஆமா இளவரசி தெரியுமே, நல்ல பொண்ணு, அவ நல்ல படிப்பாளே. ஆமா டீச்சர், அந்த அக்காவை ஒரு நாள் அவன் எல்லாம் டியூஷன் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது எல்லாமே டியூஷன் விட்டு போயிட்டாங்க டீச்சர். நானும் போயிட்டேன், வேகம் மறந்து வச்சுட்டோன்னு திரும்ப வந்து எடுக்க வந்தேன் டீச்சர். அப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா டீச்சர்? அந்த அக்காவை அவன் சுத்தமா ட்ரெஸ்ஸை கழட்டி அந்த அக்காவை கொலை பண்ணி அந்த அக்காவை போட்டு எதை செஞ்சுக்கிட்டு இருந்தான் டீச்சர். எனக்கு பார்த்த உடனே ஈரக்குழலாம் நடுங்கிருச்சு. அதோட கத்தி கூப்பாடு போட்டவுடனே ஊர் மக்கள்லாம் வந்துட்டாங்க டீச்சர். ஆனால் அவன் அங்கே இல்லை டீச்சர், தப்பிச்சு போயிட்டான். அவனை தேடி கண்டுபிடிச்சி அவனை வந்து போட்டு அடி அடின்னு அடிச்சு அவனை ஒரு ஆலமரத்துக்கு அடியில் ஒரு மிகப்பெரிய சங்கிலியை போட்டு கட்டி வச்சிருக்காங்க. அவன் கண்ணை பார்த்தாலே இப்போ எல்லாருக்கும் பயமாக இருக்கு டீச்சர். அந்த சங்கிலியை விட்டு அவன் வெடிபட்டுட்டானா இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய ஆபத்து. அவன் நைட்டு ஃபுல்லாக கத்திக்கிட்டே இருக்கான். அந்த கத்தல் சத்தம், அந்த கதறல் சத்தம் எல்லாமே எனக்கு மட்டும் தான் டீச்சர் கேட்குது. ஊர் மக்கள்கிட்ட எவ்வளோ சொன்னாலும் நம்ப மாட்டாங்க டீச்சர். அவனை உயிரோடு விடுற வரைக்கும் இந்த ஊருக்கு ஆபத்து தான் அப்படின்னு இந்த ஊர் மக்களுக்கு தெரிய மாட்டேது டீச்சர். அவன் உயிரோட இருக்க கூடாது. டேய் அவ செஞ்சது மிகப்பெரிய தப்பு தான். அவ என்னதான் தப்பு செஞ்சிருந்தாலும் ஊர் மக்கள் அவன் அடிச்சிருக்க கூடாது, சங்கிலியெல்லாம் கட்டி போட்டுருக்க கூடாது. சட்டப்படி நம்ம தண்டனை வாங்கி கொடுப்போம். வாடா அவன் எங்க இருக்கான்னு பாக்க போலாம். என்னது, அவனை போய் நேரில் பார்க்க போறீங்களா டீச்சர்? உங்களுக்கு புத்தி புத்தி கட்டி போச்சா? அவனை போய் நேரில் பார்க்கறதும் ஒன்று, எவனை போய் நேரில் பார்க்கறதும் ஒன்று டீச்சர். அவன் முன்ன மாதிரி இல்லை, ரொம்ப கொடூரனாக மாறிட்டான். ஊர் மக்கள் அவனை அடித்ததுலேருந்து அவனுக்கு அவமானம் தாங்க முடியாமல் அந்த வழியை எந்த பொண்ணுங்க போனாலும் அந்த பொண்ணுங்க காலையில் வீடு வந்து சேர மாட்டுது. அந்த பொண்ணுங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு இது வரைக்கும் ஊர் மக்களால் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல டீச்சர். அவனை போயிட்டு நேரில் பார்க்க போகிறேன்னு சொல்கிறீங்க. அவன் ரொம்ப கொடூரமானவன் டீச்சர். அவனை பற்றி யோசிக்காதீங்கன்னு நான் தான் சொன்னேன்ல. யோசிக்காதீங்க, அவனை பற்றி யோசிக்காதீங்க. டேய் நீ என்ன சொல்லி என்ன பயமுத்துறா? நான் பயப்பட மாட்டேன். அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, அந்த பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய நீதி நான் வாங்கி கொடுப்பேன். அவனை தூக்குல போறனா இல்லையான்னு பாரு டீச்சர். என்ன டீச்சர், பார்த்து ரொம்ப நாளா ஆச்சு. நல்லதான் டீச்சர் பாடம் எடுக்கிறீங்க. பாடம் எடுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் டீச்சர் நீங்க. ஆனா என்னை பத்தி பாடம் எடுக்கிறது தான் எனக்கு சுத்தமா பிடிக்கல. எப்படி எப்படி என்ன தூக்கல போட போறீங்களா? தண்டனை வாங்கி கொடுக்க போறீங்களா? நான் அனுபவிச்ச தண்டனையில இந்த உலகத்துல யாராலையும் அனுபவிக்க முடியாது டீச்சர். அது தெரியுமா உங்களுக்கு? டேடி ராக்கி, டீச்சரை விட்டுறா ராக்கி. மற்றவங்க மேலே கையை வச்ச மாதிரி டீச்சர் மேலேயும் கையை வைக்காத. அது உனக்கு பெரிய ஆபத்தாக வந்துருந்தா சொன்னால் கேள்றா ராக்கி. டேய் இங்கேருந்து போ, எல்லா பசங்களையும் கூட்டிட்டு இங்கேருந்து போடா. டேய் எல்லா பசங்களையும் கூட்டுட்டு நான் வெளியே போகிறது இருக்கட்டும்டா. நீ ஃபஸ்ட்டு டீச்சரை விட்டுறா ப்ளீஸ்ரா. நீ டீச்சரை விடுற வரைக்கும் நான் இங்கேருந்து போகவே மாட்டேன்டா. போக மாட்டேல்ல. நீ இப்ப இங்க இருந்து ஒழுங்கு மரியாதையா போகல அப்படின்னா உன் தங்கச்சி கரும்பு காட்டுல நிம்மதியா குளிச்சுட்டு இருக்கா. அவ குளிக்கணுமா வேணாமா அத நீ தான் முடிவு எடுக்கணும். போ. என் தங்கச்சி, என் தங்கச்சி என்னடா பண்ண? ஐயோ என் தங்கச்சி. ஏண்டி உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா உன் ஸ்டூடெண்ட நீனே காட்டி கொடுக்கலான்னு நினைப்பேன். இந்த புக்கெல்லாம் நமக்கு தேவையில்லை டீச்சர், நம்ம வேற பாடம் படிப்போமா? இத்தனை நாள் நீங்க எனக்கு கத்து தந்தீங்க, இப்ப நான் உங்களுக்கு கத்து தரேன். போலாமா? என் இடத்துக்கு போலாமா டீச்சர்?
இருந்தாலும் உங்க மேல எனக்கு எப்பயில இருந்தே ஒரு அபிப்பிராயம் உண்டு டீச்சர், அபிப்பிராயம். போட வாங்க வாங்க. ஏய், ஒழுங்கு மரியாதை வந்துடு. ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இம்மா நாள் வந்து சைக்கோ கில்லரு, சைத்தானு, அந்த ஜிக்கி, அதுக்கான அடுத்தடுத்த பாட்டு ஏன் வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படி இருந்தது, கொஞ்சோண்டு ப்ராப்ளம் தர மாட்டேங்கிட்டேன். அதுலேருந்து நான் இப்போ தான் வந்து முழுமையாக வெளியே வந்திருக்கேன். இதுக்கப்புறம் வந்து அதுக்கான அடுத்தடுத்த பாட்டு வந்து வந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோக்கான அடுத்த பாட்டு பார்க்கணும்னு வச்சிங்க அப்படின்னாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.